கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். 7 துதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5606. பாடத்தின் தலைப்பு: கிதியோனின் தைரியம் உள்ள 300 வீரர்கள். நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 1-8 வசனங்கள், 16-23 வசனங்கள் முடிய. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4 அதிகாரம் 6 வசனம். இன்றைய பாடம் பெர்சிய சேனைகளை தீரமுள்ள 300 வீரர்கள் வெற்றி கொண்டதை நினைவுபடுத்துகிறது. ஆனால் இந்த யுத்தம் மானிட தைரியத்தை சார்ந்திராமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்திருந்தது. கடந்த பாடம் பல்வேறு இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு தூதர்களை அனுப்பி தேவனுடைய வெற்றிக்குரிய வாக்குத்தத்தின் மூலம் கிதியோனை உற்சாகப்படுத்தியதை பற்றியது. இன்றைய பாடம் ஆரோப் நீரூற்றின் அருகே கில்போவா மலையின் அடிவாரத்தில் கிதியோனுடன் இருந்த 32,000 பேர் கொண்ட படையின் பலனை காண்பிக்கிறது. ஆரோப் நீரூற்று என்பது யோர்தான் நதியில் கிழக்கு பக்கமாக நீரை வடிய விடுகிற ஒரு சிறிய ஏரி. அந்த ஏரியின் தூரமான பக்கத்தில் 135,000 மீதியானியர்கள் இருந்தனர். அவர்கள் கொஞ்ச காலம் இஸ்ரேலர்களை கொடுமைப்படுத்தி கொள்ளையிட்டவர்கள். ஆனால் இப்போது கிதியோனின் படை கூடியிருக்கிறதை அறிந்திருந்தார்கள். இஸ்ரேலரை நசுக்குவதற்கு இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். கிதியோன் தன்னுடைய படை மிகவும் சிறியதாக கால்பாகம்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவனது படை மிகவும் பெரியது என்று அதை குறைக்க சொன்னார். தேவன் நம்மை ஜெயிக்க வைத்தார் என்று நினைக்காமல் தங்களது வீரம்தான் ஜெயிக்க வைத்தது என்று நினைக்கும் அபாயம் இருந்ததால் இப்படி சொன்னார். தெய்வீக வழிகாட்டுதலின்படி கிதியோன் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் வீட்டுக்கு போக கடவன் என்று பிரசித்தப்படுத்தினதால் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். ஆரோத் என்ற பெயர் கொண்ட நீரூற்று கோழை என்று அர்த்தமுடியது. 22,000 பேர் பயந்து வீட்டுக்கு சென்றதால் இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். கிதியோனின் சிறிய படை 10,000 பேராக சுருங்கி போனதால் கிதியோனின் விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்பட்டது. ஆனால் தேவன் அவனிடம் ஜனங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கூறினார். அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணி தண்ணீர் குடிக்க செய்து அவர்களை பிரிக்கும்படி கூறினார். தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக தன் நாவினால் நக்குகிறவர்களையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவர்களையும் தண்ணீர் பிரிக்க சொன்னார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். இவர்கள்தான் ஜெயம் கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று தேவன் அறிவித்தார். எனினும் மீதி உள்ள 9,700 பேர் எதிரிகளை பிற்பாடு பின்தொடர்வதில் சேர்ந்து கொள்வார்கள். தண்ணீரை கையில் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி குடிக்கும் பழக்கம் பாலஸ்தீனர் மேய்ப்பர்கள் முதலியவர்களிடம் இன்னமும் காணப்படுகிறது. இந்த பழக்கம் எச்சரிக்கையாக இருப்பதையும் கீழ்ப்படுதலையும் குறிப்பிடுகிறது. ஒரு காளையானது தனது முழு கவனத்தையும் செலுத்தி தண்ணீருக்குள் வாயை வைத்து உறிஞ்சுகிறது. தனது எஜமானனது கட்டளையையும் கவனியாது, அடித்தாலும் பொருட்படுத்தாது, குடிக்கிறதிலேயே கவனமாக இருக்கும். ஆனால் ஒரு நாய் அதற்கு மாறாக தண்ணீரை நக்கி குடிக்கும். மேலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து எல்லா பக்கமும் பார்த்து கொண்டே இருக்கும். கீழ்ப்படிதலுடன் தன் கடமையை செய்வதற்கும் தண்ணீரை விட்டு செல்வதற்கும் தயாராயிருக்கும். இங்கே தண்ணீர் வேதம் மற்ற இடத்தில் குறிப்பிடுவது போல சத்தியத்தையும் கிதியோனின் படையில் உள்ள இரண்டு பிரிவினரும் சத்தியத்தை நேசிக்கிற மதிக்கிற இரண்டு வகுப்பினரையும் குறிக்கிறது. இரண்டு வகுப்பினரும் சத்தியமாக தண்ணீரை பருகினர். ஆனால் ஒரு வகுப்பினர் அவர்களுடைய திருப்தி கேற்றவாறு குடிக்கின்றனர். ஆனால் மற்ற வகுப்பினர் மிகவும் ஜாக்கிரதையாக சுற்றிலும் கவனித்துக் கொண்டு தேவைக்கேற்ப குடிக்கின்றனர். இவர்கள் எஜமானனின் எச்சரிக்கையை அசட்டை பண்ணாமலும் எல்லா நேரத்திலும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கு தங்கள் கண்களையும் காதுகளையும் முழுவதுமாக திறந்து வைத்துக் கொண்டும் இருக்கின்றனர். பின்னாலே சொல்லப்பட்ட புத்தியுள்ள வகுப்பினர் கிதியோனின் கூட இருந்த 300 பேரை குறிக்கிறது. கிதியோன் நமது ரட்சிப்பின் அதிபதியாக இயேசுவை குறிக்கிறார். அர்மகெதோனில் வெற்றி. தற்காலத்தில்
படைகள் வெடித்திருந்து எச்சரிக்கையாய் இருப்பது போல் பழங்காலத்தில் இருந்ததில்லை. கிதியோனும் அவனது நம்பிக்கையான வீரர்களும் அந்த இரவின் இருளில் மீதியானேரின் குடாரங்களுக்குள்ளே ஊடுருவி செல்ல முடிந்தது. அங்கே ஒருவன் சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்து குடாரத்தை கவிழ்த்து போட்டது என்று தன்னுடைய தோழனிடம் தான் கண்ட கனவை குறித்து கூறினான். அப்பொழுது மற்றவன், அது கிதியோனின் பட்டயமே அல்லாமல் வேறல்ல என்று அதன் அர்த்தத்தை கூறினான். இந்த நிகழ்வு மீதியானியர்களின் பயத்தையும் திகிலையும் காண்பித்தது. கிதியோன் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தான். தேவன் அனுமதித்த இந்த சிறிய நிகழ்வு மூலம் அவனது விசுவாசம் பலப்பட்டது. நடு ஜாமத்தின் துவக்கத்தில் மீதியானியர் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பே கிதியோன் அவர்களை தாக்குகிற நேரமாக குறிக்கப்பட்டு இருந்தது. யுத்தம் செய்யும் முறைமை விசித்திரமானதாக இருந்தது. மீதியானியரின் அருகில் குறிப்பிட்ட இடைவெளியில் கிதியோனின் 300 வீரர்கள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டனர். சாதாரண ஆயுதங்களாகிய வாள், கவசம் முதலியவைகளை தவிர கிதியோனும் அவனது 300 வீரர்களும் வேறு புது ஆயுதங்களையும் வைத்திருந்தனர். ஒவ்வொருவரும் இடது கையில் பானையையும் அந்த பானைக்குள் தீவட்டியையும் வலது கையில் எக்காலத்தையும் வைத்திருந்தனர். கிதியோன் எப்படி செய்கிறானோ அப்படி அவர்களும் செய்ய வேண்டும் என்று கட்டளை பெற்றிருந்தனர். அதாவது அவர்களது பானையை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலத்தை தங்களது வலது கையிலும் பிடித்து கொண்டு யெகோவாவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலைகளிலேயே நின்றார்கள். மீதியானியர்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து எரிகிற தீவட்டிகளை கண்டு பானை உடைகிற சத்தத்தை ஆயுதங்களின் சத்தமாகவும் கத்துகிற சத்தத்தையும் எக்காலத்தின் சத்தத்தையும் கேட்டு பெரும் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து திகைத்து சிதறி கூக்குரல் இட்டு ஓடி போனார்கள். எதிரிகள் என்று நினைத்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் போரிட்டு கொண்டனர். கிதியோனும் அவனது 300 வீரர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். மற்ற 9,700 பேரும் இவர்களோட சேர்ந்து சண்டையிட்டார்கள். வெற்றி அபாரமாக இருந்தது. கர்த்தரே மீட்பராக அங்கீகரிக்கப்பட்டார். கிதியோனும் அவனது வீரர்களும் கனப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கான சில பாடங்கள். பழைய ஏற்பாட்டு காரியங்களை குறிப்பிட்டு அப்போஸ்தலர் பவுல் முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று கூறுகிறார். அந்த காலத்துக்குரிய சில பாடங்களை கொடுத்ததோடு கடந்த கால அனுபவங்களை கொண்டு கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு சில பாடங்களை கொடுக்கிறார். கிதியோனின் அழைப்பு சுவிசேஷ யுக அழைப்பை குறிக்கிறது. உலகில் அநேகர் செய்தியை கேட்டு கிறிஸ்துவின் போர் வீரராக விரும்புகிறார்கள். அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இயேசுவின் சத்தம் அவர்களை அழைத்து அமர்ந்திருந்து கணக்கு பார்க்க சொல்கிறது. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தரின் ஊழியக்காரனான பிறகு பின்னிட்டு பார்ப்பது சரியில்லை என்று சொல்கிறது. சத்துருவானவனின் பார்வை, மரண பயம், எபிரேயர் 2:15 வசனம் அவர்களை ஆண்டவரோடு நடக்க முடியாமல் பண்ணுகிறது. ஏனெனில் அது நீண்ட தூரமாக இருக்கிறது. அவர்கள் கனத்தையும் மகிமையையும் நினைத்து அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரும் கஷ்டத்தினாலும் பொறுமையினாலும் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கவனிக்க தவறி விடுகிறார்கள். பயந்து திரும்பி சென்ற கோழைகள், உண்மையான அர்ப்பணிப்பை செய்யாதவர்கள். அவர்கள் அர்ப்பணிப்பு செய்யாதிருந்தால் நலமாயிருக்கும். பெரும் வெற்றியில் அவர்கள் பங்கு பெற மாட்டார்கள். வெற்றி மாலை அவர்களுடையதாக இராது. ஜீவ கிரீடம் அவர்களுக்கு கிடைக்காது. இரண்டாவதாக வருகிற சோதனை கீழ்ப்படிதலும் உண்மையை உள்ளவர்களாய் இருத்தலும் ஆகும். கர்த்தரின் ஜனங்களில் ஒரு வகுப்பினர் உண்மையுள்ள நாய்களைப் போல எஜமானருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரது சித்தத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதையாக இருப்பவர்கள். கர்த்தரின் ஜனங்களில் இன்னொரு வகுப்பினர் எஜமானருடைய சத்தத்துக்கு அவ்வளவு கீழ்ப்படியாமல் அவருடைய ஊழியத்தில் மிகவும் அஜாக்கிரதையாக இருப்பார்கள். இவர்கள் எஜமானனுக்கு மிகவும் குறைவாகவே பயனுள்ளவர்களாய் இருப்பார்கள். உலகத்தாரை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருப்பார்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பவர்களுக்கு ஊழியம் செய்ய அதிக சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்கள்தான் பானையை உடைப்பவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பவர்களாக இருப்பார்கள். அது நிமித்தம் சத்திய வெளிச்சம் பிரகாசிக்கும். சத்தியம் ஜெயம் பெறும். வைராக்கியம் உள்ள இவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக எக்காலத்தை ஊதுவதில் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவதால் ஆசீர்வாதமான சந்தர்ப்பத்தை பெறுகிறார்கள்.
அவர்களது வைராகியம் விசேஷித்த சந்தர்ப்பங்களையும் சலுகைகளையும் பெறும்படி செய்கிறது. கர்த்தருடைய வெற்றி அவருடைய உண்மையான ஆவிக்குரிய கிதியோனாலும் அவருடைய சிறு மந்தையாலும் அடையப்பெறும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவி உடைக்கப்பட்ட பானையிலிருந்து பிரகாசிக்கும் தீவட்டியினால் குறிக்கப்படுகிறது. கிதியோனின் சேனைகளின் உடைக்கப்பட்ட பானை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தங்களது மாம்சீக சரீரங்களை தேவனுடைய ஊழியத்தில் அவருக்கு பரிசுத்தமும் பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. பாவ சேனைகளுக்கு எதிராக நல்ல போராட்டத்தை போராடி தங்களது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார்கள். ஆவிக்குரிய கிதியோனின் பெரும் வெற்றி எட்டப்படும் வேளையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் பாவ சேனைகளும் தீமையின் பலமும் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து அழியும். ஐரோப்பிய நாடுகளுக்கான தற்போதைய போர் இதற்கு ஆரம்பமாக இருக்கிறது, முடிவாக அல்ல. வேத பிரகாரம் அராஜகத்தின் தற்காலிக ஆளுகை அதன் உச்சகட்டமாக இருக்கும். அது உலகத்தை மேசியாவின் மகிமையான நீதியின் ஆளுகைக்கு தயார் செய்யும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.